வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அவதார் ட்ரைலர். என்னடா அவதார் குட்டியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களால் தான். எந்த படத்தில் இது அவதார் குட்டி? அது வந்து ரெமோல சொல்லுவாப்புல. யார? யோகி பாபுவியா? ஓகே. அவதார் 2 ட்ரைலர் 4K. தமிழில் வேறு வந்திருக்குடா ட்ரைலரு? தமிழ்லாம் வேண்டாம், இங்கிலீஷில் போடுங்க. இல்லை, தமிழில் பார்த்தேன் 7 hours ago. ஓகே, ஸ்டார்ட் தி மியூசிக். கேமராமேன் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் போடுவாரா? அவர் போட மாட்டார். நம்பிக்கை? எஸ், அதானே எல்லாம். இப்படியே வச்சு. என்ன தம்பி இதெல்லாம்? ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு டீசர் மாதிரி, அதில் பையனெல்லாம் காட்டல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அடுத்து லாஸ்ட்டாக குழந்தை பார்க்கும். அதுதான் இருக்கும். நான் வந்து தமிழ் அதனால இங்கிலீஷ் தமிழையும் அப்படி வரும்போது அவர் இருக்கு. நான் எது நான் நான் கூட என்ன நினச்சேன்னா, நான் இங்கிலீஷில் பார்க்கவேன், டேரெக்டாகவே தமிழ் தான் சஜஷன் வந்தது, அதனால நான் பார்த்தேன். பட்டு ஒருவேளை ஏதோ சொல்லுவான் போல பயங்கரமாக நினச்சா, அப்படிலாம் எதுவுமே இல்லையே. வர வர டப்பிங் அப்போ என்ன பண்ணுறாங்க? ரிலவெண்ட்டாகவே இல்லை, இரலவெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. சும்மா காமெடி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா. ஆக்சுவலாக அவதார் 1 வந்து 2009 டிசம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னா, ஆமாம், இது 2022 டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. 13 வருஷம். எஸ். சரி, ஒரு டவுட்டு. நீ ஃப்ரேமில் பார்த்தியா? நீ எதுக்கு இந்த பிரச்சனையை இந்த லேண்டுக்கு கொண்டு வரேன்னு கேட்குறவங்க வேறு கலரில் இருக்காங்க, இவங்களாம் வேறு கலரில் இருக்காங்க. ஆமாண்ணா, இதில் வந்து ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து லைட்டாக இருக்கும், அடுத்த ஃப்ரேம் டார்க்காக இருக்கும், அடுத்த ஃப்ரேம் லைட்டாக இருக்கும், அடுத்து டார்க்காக இருக்கும், பிரைட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ப்ளூவை காட்டியிருக்காங்க. ப்ளூவை காட்டியிருக்காங்க தெரியுது. அந்த பண்டோரா அதை இப்போ அங்கே இருக்காங்க பார்த்தியா, அவங்களே ஒருத்தங்க டார்க் ப்ளூவாக இருக்காங்க, இன்னொருத்தங்க லைட் ப்ளூவாக இருக்காங்க. அதை பார்த்தியா, அவங்க வந்து பர்பிள் கலரில் இருக்காங்க, இவங்க வந்து ப்ளூ கலர் இருக்கு. அது அந்த அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடம் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை, ஒரே ஃப்ரேம்லேயே கலர் தெரியுது டிஃப்ரென்ஸு. அது பற்றி ஐடியா இல்லை, பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இதுக்குள்ளேயே நிறைய விலங்குலாம் இருக்கும், மக்கள் அது புரியுது. இப்போ எப்படின்னா, யூ நாட் சப்போஸ் டு பிரிங் தட் பேட்டில் டு அவர் லேண்டுன்னு மாதிரி ஒன்று வரும், சொல்லுவாங்களா? சொல்லிட்டு அவங்கள இப்படி தள்ளுற மாதிரி இருக்கும், ஒதுக்கி நீ அப்படி போ அப்படின்ன மாதிரி. We cannot let you bring your war here. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் ஃபிசிக்கலாக பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, பட் அவங்களோட கலர்லாம் நிறையா இருக்குங்கிறேன். பார்ட் 1லேயே 2 விதமாக காட்டுவாங்களே, இவ போவா, ஒருத்தங்க வேட்டையாட வருவாங்க தடுக்கிற மாதிரி, அந்த அந்த குரூப் தான் இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இல்லையா,
இல்லை அது பார்த்ததுமே என்னடா இது இவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸு. இல்லை இப்போ கலர் டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்கிறேன் பாருங்கண்ணே, HSB சொல்லுவாங்கண்ணே, ஹியூ ஹியூனா அதான் நம்ம ஸ்னாப்சீட்ல யூஸ் பண்ணுவோம்ல, ஹியூ சேச்சுரேஷனு, இன்னொன்று பிரைட்னஸ். ஹியூ வந்து எல்லா கலரும் மிக்ஸ்டு மாதிரி இருக்கும், சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த கலர்ஸ் வந்து வைப்ரண்டாக காட்டும், லைட்டாக அந்த கிரே ஸ்கேல் மாதிரி அதான் கிரேஷாக இருக்கும், அது பிரைட்னஸ் வந்து கான்ட்ராஸ்ட் அது பிரைட்னஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக காட்டும். இப்போ பிரைட்னஸ் மாதிரி சீன்ஸ்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பறக்கிறாங்க தெரியுமா, அப்போது அந்த கப்பல் திறக்குது இல்லை, நம்ம பார்க்கும்போது வாவுன்னு ஒரு ஃபீல் வரும், அதெல்லாம் வந்து பிரைட்னஸில் காட்டுவாங்க மோஸ்டாகவே எந்த எந்த ஃபிலிம்ஸாக இருந்தோம். ஏன்னா நம்ம நல்லா பார்க்கணும், அதை பார்க்கும்போது அந்த ஈகராக இருக்கும், அந்த வாவ் ஃபீலிங் வரணும். நைட் டைமில் திறக்கிற மாதிரி தான் எதுவுமே தெரியாது. அதான் அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, We have water connects all things. டார்க்காக இருக்கிற சீன்ஸ்லாம் எப்படின்னா ட்ராமேட்டிக்கலாக இருக்கும், நம்ம வந்து உள்ளே அவங்களோட இன்னும் கனெக்ட் ஆகணும். இப்போ நீங்கள் அந்த பர்பிள் சொன்னீங்கல்ல, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த சீனு, அது ஏதோ ஒரு ட்ராமேட்டிக்கல் சீன் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது, அது வந்து எல்லாருக்கும் கீழே நிற்கல செக்ஷன் படிச்சு பார்த்தீங்களா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த தண்ணியிலேருந்து ரெண்டு பேர் அந்த கப்பலில் மேலே ஏறுறாங்கல்ல, அதில் பார்த்தீங்களா மூஞ்சிலேருந்து தண்ணி அப்படியே ஒழுகுது. நீ அது சொல்றியே, பையனும் அப்பாவும் உட்காந்து பேசுற மாதிரி தண்ணியில கால் நீட்டி ஆடுற மாதிரி, அப்ப தண்ணி கலங்கி கீழே அந்த ரிஃப்ளெக்ஷன் ஃபேஸ்ல அடிக்கிறதெல்லாம். So what is her heart beat sound like? Yeah, actually James Cameron என்னவா இருந்தார் தெரியுமா, ட்ரக் டிரைவர். ட்ரக் டிரைவர் அதான், ட்ரக்ல ரொம்ப நிறைய தடவை தண்ணியில கடந்து போயிருப்பாரு, அந்த டயர் ஏறும்போது அது எப்படி தெரிக்குது இதெல்லாம் பார்த்துட்டு போல, அதான் இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. ஃபிலிம் ஸ்கூல் போக காசு இல்லையா, ஸோ அவரே வந்து வீடியோ எடுத்து எடுத்து ஃபிலிம் மேக்கிங்கை அவரே கற்றுக்கிட்டார். ஓகே, ஸோ இப்போ படம் வந்ததும் தெரியும் எப்படிப்பட்ட படம். ஸோ இதில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக ப்ளூ கலர்ஸே ரிச்சாக காட்டியிருக்காங்க. ஆமாம், ப்ளூ டார்க் ப்ளூ அந்த மாதிரி. ஆமாம், இதில் எப்படி நம்ம இன்னும் ஃபிலிம் பார்க்கல, என்ன அவங்க வருவாங்க சண்டை போடுவாங்க வின் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இல்லையா அந்த டெர்மினேட்டர் டச் இருக்கும் ரோபாட்ஸ் துரத்தும் பார்த்தீங்கன்னா. ஆ பார்த்தேன் பார்த்தேன், பெரிய ஜெயின் ரோபோட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு எனக்கு தெரியும், எல்லாருமே பார்ப்போம் எப்படி டிசம்பர் மாதம் வேற லெவலில் இருக்க போகுது, அதுக்கப்புறம் திரும்ப ஒருத்தர் மீட் பண்ணலாம், எப்படி இருந்தது அந்த ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக. ஓகே, ஸோ இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்தி பார்த்துருக்கோம். சிவபரணி, திஸ் இஸ் அஷோக் சைனிங் ஆஃப் ஹாஸ்டல் அலிஸ்ட். டாடா, பை. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிட்டு இருக்கா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. எதோ எதோ கவசாக்கி அதோ அதோ மிச்சு மிச்சி சௌபாக்கியா.